பேரமைப்பு நடத்தக்கூடிய ஒரு மாநாடை போல கூடியிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் இன்னைக்கு புத்தகம் வாங்குறதுக்கு இவங்க பிள்ளைகளை பூரா கூட்டிகிட்டு வந்துட்டார். 100 பேர் ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் கழிச்சு தான் ஒருத்தனை காணாம்ன்றதை கண்டுபிடிச்சார். இன்றைக்கி நடந்தது இது. நாங்கள் டூர் போகிறப்ப நாங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு தடவை டூர் போயிருந்தோம், 100 பேர் மொத்தம், ஒருத்தன் காணாம். அந்த ஒருத்தன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், என் கூட வந்து 99 பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு போயிட்டார். ஏன்னு கேட்டால் ஒருத்தர் காணா போனதும் அவனுக்கு தெரியல, 99 பேர் காணாம போயிட்டாங்க. அவன் சொன்ன ரைட்டு தானே, அவனுக்கு 99 பேர் காணாம போயிட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாணவன் போகிறான் என்று சொன்னால் அறிவை வளர்ப்பதற்கு. அறிவு எத்தனை வகைப்படும்னு கேட்டால் 6 வகை அப்படின்னு சொல்லிடுவேன் எல்லா பேரும். 6 வகைன்னா என்னென்னப்பா அறிவு? நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, ஞானறிவு. இந்த 6 வகையான அறிவுக்காகத்தான் இந்த 10 நாள் திருவிழாவை. ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனால வரக்கூடிய அறிவு நூலறிவு. அந்த புத்தகத்தில் தப்பு இருக்கா கண்டுபிடிச்சி யார் சொல்லுகிறானோ அவன் நுண்ணறிவு வாய்ந்தவன். பட்டறிவு உங்களுக்கு தெரியும், தீடா சுடும். தீனா என்ன? தீ சுடும், கையை கொண்டு வைப்பான். அப்போ பட்டறிவு அனுபவப்பட்டுட்டான். தீனா சுடும்ன்றத அனுபவப்பட்டுட்டான். இது பட்டறிவு. பகுத்தறிவு, யார் எதை சொன்னாலும் சில பேர் கேட்குறது. டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க, வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குது, ஆமாம் ஆமாம் பறக்குது, நானும் பார்த்தேன். அவன் பகுத்தறிவுக்கு சொந்தக்காரன் கிடையாது. டீச்சர் சொன்னது ரைட்டா அப்படின்னு பார்த்து இது தவறு அப்படின்னு எந்திரிச்சு தைரியமாக சொல்லக்கூடிய மாணவர்கள் தொகுத்தறிவு உடையவர்கள், பகுத்தறிவு உடையவர்கள். அடுத்து தொகுத்தறிவு. தொகுத்தறிவு என்பது எல்லா வகையான அறிவும் யாருக்கு இருக்கிறதோ அவன் தொகுத்தறிவு வாய்ந்தவனாக இருக்கிறான். ஒரு தமிழாசிரியர் இருக்கிறார் என்றால் தமிழை மட்டும் தெரிந்திருந்ததா தொகுத்தறிவு வாய்ந்தவராக கருதப்பட மாட்டார். ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் என்று சொன்னால் வழக்குகளை சம்பந்தமானது மட்டும்தான் அவருக்கு தெரியும்னா தொகுத்தறிவு வாய்ந்தியாக கருதப்பட மாட்டாது. எல்லா துறையை பற்றியும் அலசி ஆராய்ந்து கற்றுக்கக்கூடிய மாணவனுக்கு தொகுத்தறிவு வாய்ந்தது. அடுத்து 6வது அறிவு ஞான அறிவு. ஞான அறிவை இன்பான் என்று சொல்வார்கள், பிறக்கிறார்கள், உருவாக்கப்படுவதில்லை. புத்தன், காந்தி, இயேசுநாதர், நபிகள் நாயகம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவர்களெல்லாம் மனிதனாக பிறந்து மகான்களாக மாறியவர்கள், ஞான அறிவு படைத்தவர்கள். இந்த அறிவு 6 வகையான அறிவைத்தான் எடுத்து இன்றைக்கு வாதம் செய்ய இருக்கின்றோம். பட்டிமன்றம் அப்படின்னாலே ஒரு 10 நிமிஷத்தில் இன்றைக்கி அரியலூர் மக்கள் கணிச்சிருவாங்க. 10 நிமிஷம் போதும். இந்த முன்னாடி உட்காந்துருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் பட்டிமன்றம் சரியில்லை அப்படின்னா காலை எங்கள் பக்கம் நீட்டி அந்த பக்கம் தலையை வச்சு படுத்துருவான். அப்படியும் இந்த பேச்சாளர் முடிக்கலை அப்படின்னா காலை அப்படி ஆட்டுவான். இன்னைக்கு வீட்டுக்கு போலையான நடத்தும். யார் ஒருவர் 10 நிமிஷத்தில் மாணவனை ஈர்க்கிறாரோ அவர் தான் வெற்றி அடைய முடியும். வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் போனார், போனோடனே பாடம் நடத்துகிறாரு. பாடம் நடத்தினோடனே மணியை பார்ப்பேன், வாட்சியை பார்ப்பேன், மணியை பார்ப்பேன், வாட்சியை பார்ப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கிறாமல் நடத்தினோம் அப்படின்னா வாட்சை கழட்டி ஆட்டி பார்க்குறான், ஐயோ ஓடுதோ ஓடுறியா. அப்பையும் புரிஞ்சுக்கிறாமல் பாடம் நடத்தினோன்னு வாட்சை கொண்டு எரியறவெல்லாம் இருக்கேன் கோபத்தில். இப்படிலாம் இருக்கும். இன்றைக்கி மாணவர்கள் பற்றி ஒரு சில விஷயங்களை நான் பேசிட்டு போயிடுறேன். மாணவர்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியலங்க. அன்றைக்கெல்லாம் நான் படித்தாத்தேன் பக்கம் பக்கமாக பரிசு எழுதுவேன். இன்றைக்கி படிக்காமே 13 பக்கம் எழுதுகிறேன். போன வாரம் திடீர்னு தமிழம்மா ஓடி வந்துச்சு வேகமாக, சார் ஃபஸ்ட்டு முட்டம்மளை கேட்டுக்கேன் பாருங்கள் சார், தேமி தேமி அழுகுது அந்தம்மா. என்னம்மா கேட்டு? கஸ்தூரி பாய் பற்றி குறிப்பு வரைக. இதை கேட்ட கேள்வி 5 மார்க் கொஸ்டினில், கஸ்தூரி பாய் பற்றி குறிப்பு வரைக. அதுக்கு ஒரு எழுதிருக்கேன், கேள்வியே தவறானது. கஸ்தூரி எப்படி பாய் ஆவாள் கேளல்லவா? ஒரே வாரத்தில் போட்டு முடிச்சிட்டான். அதுக்கடுத்து கஸ்தூரி பாய் வகைகள், ஆபீஸ் பாய், தார்பாய், ஓலப்பாய், நார்பாய். குறிப்பு, இது வாஜ்பாயை விட பெரிய பாய். இந்த
மாணவனுக்குத்தான் இன்றைக்கி மதிப்பெண்கள் அதிகமாக போடணும் அப்படின்னு இன்றைய கல்வி முறை சொல்லுது. ஏன் கேட்டால் படித்ததை வாந்தி எடுக்கக்கூடிய கல்வி முறைகளை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய புதிய கல்விக் கொள்கையினுடைய அவசியம். ஒரு கவிஞன் சொன்னான், ஓர் ஆண்டு கற்ற கல்வியை 3 மணி நேரத்தில் வாந்தி எடுக்கக்கூடிய கல்விகள் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு சொட்டு தன்னம்பிக்கையை கூட கற்றுத்தராத கல்வி முறைகள் இன்றைக்கு தேவையா என்று ஒரு கவிஞன் கேட்கிறான். எத்தனை மார்க்கு, அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து எத்தனை பேர் 1 நிமிஷத்தில் வாழ்வை இழந்து விடுகிறார்கள். ஒரு சொட்டு தன்னம்பிக்கையை கூட இன்றைய கல்வி முறைகள் கொடுக்கவில்லையே. ஜப்பான் நாட்டிலே அனைத்து பள்ளியிலும் ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கிறார்கள், உன்னால் முடியாது என்றால் ஜப்பானால் முடியாது, உன்னால் முடியாது என்றால் ஜப்பானால் முடியாது, ஜப்பானால் முடியாது என்றால் உலக நாடுகள் எந்த நாட்டாலும் முடியாது என்று தன்னம்பிக்கையை அவர்கள் எழுதி போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மாணவர்களுக்கு எது தேவை? இன்றைக்கி தன்னம்பிக்கை தேவையில்லை. வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப அன்றைக்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும், ஆசிரியர்கிட்ட பேசுனா ஒரு பெரிய கின்ன சாதனையாக நினச்சோம். இன்றைக்கி ஆசிரியர் பயப்படுறார், ஒருவேளை வந்து பேசிடுவானோ. ஏன்னா காலங்கள் மாறிப்போச்சு. கம்பராமாயணம் பாடம் நடத்தினேன், ராவணனுக்கு 10 தலைன்னு பெஞ்சில் கடைசியாக இருந்தவன் குண்டாக இருந்தவன் எந்திரிச்சான், 10 தலையா அப்படின்னா. உண்மையிலே 10 தலை நான் சொல்லலை, கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்கிறார். ஒரு தலை உள்ளவனுக்கு எவ்வளவு வலிமை இருக்குமோ அது மாதிரி ராவணன் 10 பேத்துக்கு சமமானவன் அப்படி சொல்கிறதுக்காக தான் நான் 10 தலை சொன்னாருன்னே. மறுபடியும் எந்திரிச்சான், ஐயா எனக்கு ஒரு சந்தேகமியான்னா. வெரி குட், சந்தேகத்தில் உடனே கேட்டு கேளுப்பான்னே. இல்லை 10 தலைன்னு சொன்னீங்க, தலை அப்படி சைடில் இருந்துச்சா இல்லை நேரம் இருந்துச்சா அப்படின்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. நல்ல வேலைக்கு டிவியில் ஜெண்டுபாம் விளம்பரத்தில் பார்த்துருக்கேன், தலை அப்படி சைடில் இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், எங்கே பார்ப்பா, ராவணனுக்கு தலை இப்படி சைடில் தான் இருந்திருக்கணும். மறுபடியும் எந்திரிச்சான், ஐயா மறுபடியும் சந்தேகம், வெரி குட் கேளு, தலை அப்படி சைடில் இருந்துச்சுன்னா ராத்திரி தூங்குறப்ப எப்படி குப்பரக்கா படிப்பேன் சொல்லுங்க அப்படின்னா. அப்புறம் கையெடுத்து கும்பிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், டிவியில் விளம்பரம் ஜெண்டுபாம் விளம்பரத்தில் பார்த்து சொல்லிட்டேன்டா, தெரியாமல் சொல்லிட்டேன், தலை இப்படி இருக்க வாய்ப்பில்ல தம்பி, இப்படி நேராக 9:1 இருக்கும் அப்படின்னேன். மறுபடியும் எந்திரிச்சாயா, நேராக இப்போ 9:1 இருக்கும்னா 10வதெல்லாம் அரிச்சா எப்படி சொறிவேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டான். அவனுடைய சிந்தனை திறன் என்பது இன்னைக்கு மாறுபடுது. நமக்கு எல்லாம் 2 சொல்லி நான் தெரியும், 3 சொல்லி நான் தெரியும், என்கிட்ட படிக்கிறேன் 5 சொல்லி நான் போட்டிருந்தேன். கூப்பிட்டு கேட்டேன், இங்கே என்னடான்னு, தமிழ் வளருது சார்ண்ணா, தமிழ் என்ன ஸ்பிரிங் மாதிரியாக வளருது. அப்புறம் நான் சொன்னேன், இங்கே ஒரு ஓம் பேப்பர் திருத்தணும்னா நான் பைத்தியம் பிடிச்சி தெரு தெருவா அலைய போகிறேன் அப்படின்னே. எங்கள் தெருவுக்கு எப்பயா வருது, ஏன்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நம்ம ஆயிடுவோம்ட்டு. இன்றைக்கி முடியுமா? அன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்கள் அப்பா என்னை இழுத்துட்டு போய் ஆசிரியர்கிட்ட கண்ணை மட்டும் விட்டுருங்க சார்னார், இவன் கண்ணை மட்டும் விட்டுருங்க அடித்து தொலைச்சிருங்க சார்னார். அந்த வாய்ப்பு இன்றைக்கி எனக்கு கிடைக்கல, அட்டி வெளுத்து போகிற வரலாம் வெளுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஆசிரியர் மாணவனை அடித்த ஆசிரியர் கைது. இது எங்கள் ஊரில் ஒருத்தர் பேப்பரில் வந்த கட்டிங்கை கட் பண்ணி லேமினேஷன் போட்டு கழுத்தில் மாட்டியிருக்காங்க. என்னை தொட்ட நீ கெட்ட, இந்த வார்த்தையெல்லாம் விடுவார், அதோடு முடிஞ்சு போச்சு. அடியாத பிள்ளை படியாது அப்படின்னு சொன்ன காலம்லாம் போய் இன்றைக்கி மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கான்.